இனிமேட்டு நம்ம வந்து ஒன்றாம் படத்துலேருந்து அஞ்சாம் படம் வரைக்கும் பார்த்தோம். அது போனது வந்து அஞ்சாம் படம் வந்து அஞ்சாம் படத்துலேருந்து போர்க்கிளச்சலாம் பண்ணும், அதாவது ஃபைட்டுக்கு சண்டைக்கு தேவையான விஷயம் வந்து அஞ்சாம் படத்துக்கு ஆர்வமாகுது அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தேன். அது வந்து நீங்கள் பயிற்சி பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ ஆறாம் படத்தில் போவோம். அதுக்கு மட்டும் சின்ன ஒரு விஷயம், போனதில் வந்து அஞ்சாம் படத்துலேருந்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், ரௌத்ரம் பழகு, கோபத்தை உன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்கு ரௌத்ரம் பழகு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் இல்லையா. இப்போ வந்து கலைகளையே கண்டுபிடிக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது, அதாவது நம்ம இந்தியாவில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 64 கலைகள் இருக்கு. அந்த 64 கலைகளை வந்து இதே வந்து நம்ம இந்தியா தான் பிறப்பிடமே, நம்ம இந்தியா தான். அதில் வந்து முக்கியமான 10 கலைகள் இருக்கு, அது வீரக்கலை, சிலம்புக்கலை, கல்விக்கலை, நடனக்கலை, நாட்டியக்கலை, சமையல்கலை, அதுமாரி ஏக ஒரு 10 முக்கியமான கலைகள், 10 கலைகள் இருக்கு. ஓகே, அந்த 10 கலைகளில் சில வீரக்கலையும் ஒன்று. ஏன் இந்த கலைகள் கண்டுபிடிக்கும், ஏன் கண்டுபிடிக்காமல் இருந்துக்கலாங்க அப்படின்னு கேள்வி இல்லையா. ஏன் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா, மனிதனை மனுஷனாக மாற்றுவதற்கு இந்த கலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. இந்த கலைகள் இல்லை அப்படின்னா, இந்தமாரி கலைகள்லாம் இல்லை அப்படின்னா மனுஷன் மனுஷனாக இருக்க மாட்டான், மிருகமாக மாறி போயிடுவான். இந்த கலைகள் இருக்கிறா தான் மனுஷன் மனுஷனாகவே இருக்கு. இந்த கலைகள் எல்லாமே வந்து மனுஷனை மேன்மைப்படுத்துதான் தவிர, அவனுடைய இன்னும் அவனுடைய அறிவு வளர்ச்சியும் சரி, அவனுடைய உடல் வளர்ச்சியும் சரி, அவன் மன வளர்ச்சியும் சரி, இன்னும் அதிகப்படுத்துறதுதான் இந்த கலைகள் தவிர எதுக்குமே கிடையாது. அவன் ரசனை, அவனுடைய ஈர்ப்பு, அவருடைய தோற்றம் எல்லாமே வந்து கொஞ்சமாக அந்த கலைகள் கற்றுக்கிற மூலியமாக அவனுக்கு வந்து கொஞ்சமாக அதிகமாகும். அதுக்கு தான் இந்த கலைகள் கற்று வந்து உருவாக்கப்பட்டது சரிங்களா. இந்த தகவலோடு இன்றைக்கி வந்து ஆறாவது படத்தில் போகும். ஓகே, பாரு இது மாதிரி அஞ்சாவது படத்தை சின்ன ரிவைஸ் மாதிரி பண்ணிடலாம். நிற்கிறோம் பகல்ராஸ். ஓகே, திருப்பி அதை பகல் போட்டு அது ஏறி அடிக்கல். ஓகே, அது திரும்பி அடிக்கல். இது அஞ்சாம் படம். இப்போ ஆறாம் படம் சரிங்களா. மேல் வீச்சுன்னு சொல்லுவாங்க, இருக்கு மேல் வீச்சு, காலுக்கு போட்டு ஃபஸ்ட் நிற்கும், கம்பு வந்து இது பிடிச்சி போகும், பிடிச்சது கம்பு வந்து பக்கத்தில் இருக்கும் சரிங்களா. நல்லா பின்னுங்க. இப்போ உங்கள் மனசுக்குள்ளே ஒன்ஸ்னா கம்பு வந்து உங்கள் முதல் தோல்விட்டு கொண்டு போகணும். இங்கேருந்து இந்த தோள்பட்டுக்கு வரணும், இந்த தோள்பட்டுக்கு வந்து முன்னாடி இது அடித்து திரும்பி அடிக்கணும் சரிங்களா. அதுமாதிரி ரெண்டு இந்த பக்கம் நம்ம வந்து உங்கள் முதல் திருடி போய் இந்த தோள்பட்டைக்கு வந்து தோள்பட்டைக்கு வந்து அடித்து அது வரணும். ஓகே, இது இதுதான் ஆறாம் படம் மேல் வச்சு படம். ஓகே பாருங்க, ஒன்று அது வரும், ரெண்டு மூணு நாலு, நாலு ஸ்டெப்ஸ், ஃபோர் ஸ்டெப்ஸ். ஓகே, அது பாருங்க, இது ஒன் டூ த்ரீ ஃபோர். ஓகே, அதே பாருங்க, ஒன் டூ த்ரீ ஃபோர், ஒன் டூ த்ரீ ஃபோர். இது ஆறாம் படம் சரிங்களா. இதை வந்து வேகமாக வச்சுங்க, எப்படின்னா அது செக் அது வரும் சரிங்களா, அதுமாதிரி படம் இது ஆறாம் படத்தில் வேகமாக வீசுது. இது மெது வீசும் போது எடுத்து தோள்பட்டை கொண்டு வந்து அடிச்சு ஆடு வரும் பயன் பாருங்க. இது வந்து இந்த தோள்பட்டை கொண்டு வந்து அடிச்சு இது ஆறாம் படம். ஓகே, இதுமாரி இப்போ நம்ம ஆறாம் படம் எடுத்து வந்திருக்கோம். அடுத்ததுல வந்து 7, 8, 9, 10 நம்பி கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவோம். இது வந்து வீட்டில் வந்து பார்த்து கண்டிப்பாக பயிற்சி பண்ணுங்க. நன்றி.